இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. பிரதமர் உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 11,700 நபர்களுக்கு 610 கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் மத்திய அரசு நிர்ணயித்த இலக்கை எட்டியதில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. உணவு சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள நபர்களை ஊக்குவிக்க உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. அதை தமிழகத்தில் செயல்படுத்தும் முகமையாக குறு சிறு நடுத்தர தொழில்துறையின் கீழ் இயங்கும் உணவு பதப்படுத்தும் மற்றும் வேளாண் ஏற்றுமதி நிறுவனம் உள்ளது. இந்நிறுவனம் ஊட்டச்சத்து மாவு, மசாலா வகைகள், நறுமணப் பொருட்கள் உள்ளிட்ட தொழில் துவங்கவும் மேம்படுத்தவும் மானியத்துடன் கூடிய கடன் வழங்குகிறது. அதன்படி தனிநபர், மகளிர் குழுக்கள் தொழில் துவங்க இயந்திரங்களின் மதிப்பில் 35% அல்லது 10 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுகிறது. வேளாண் உற்பத்தி அமைப்புகள், உழவர் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினர், பொது கட்டமைப்பு வசதி ஏற்படுத்த கூடுதல் மானியம் வழங்கப்படுகிறது. மொத்த மானியத்தில் மத்திய அரசு 60%, தமிழக அரசு 40% வழங்குகின்றன. மத்திய அரசு தமிழகத்தில் 2021 இந்த நிதியாண்டு வரை 12,128 தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. தற்போது வரை 11,675 நபர்களுக்கு 610 கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு 227 கோடி ரூபாய் அளவுக்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் 96% பூர்த்தி செய்து தமிழகம் முதலிடத்தில் உள்ளது.